அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி அத்திக்காய் பொரியல் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அத்திக்காய் பொரியல் வந்து இப்படி தான் செய்யணும். வெங்காயம், இது பூண்டு, இது தக்காளி, இது காஞ்ச மிளகாய், இது தேவையானது இதுதான். அத்திக்காய் நான் பொரியல் பொடி பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள். ஒரு நம்ம காய் எப்படி பொரியல் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் செய்யணும். என்னென்னா, இது ஒரு காய் ரோஸ் கலராக இருக்கும் உள்ள, இதை அப்படியே நறுக்கி போட்டுக்கலாம். இது வந்து கருப்பாக இருக்கும் உள்ள, பார்த்தீங்களா. இதை வந்து என்ன பண்ணோம்னா, இப்படி கத்தியில் வந்து இதை சுரண்டி எடுத்துக்கணும். இல்லை கத்தியில் இப்படி நகத்தில் கூட எடுத்துக்கலாம், பார்த்தீங்களா. இப்படி இப்படி ஒடிச்சு போடுங்க. இதை வந்து எடுத்துடணும், இந்த கருப்பாகிறத இது எடுத்துடணும். இது ஹைப்ரிட் காய், இந்த மாதிரி நீங்கள் ஒடிச்சு போட்டுக்கலாம். இந்த கருப்பாகிறத கட்டாயம் இப்படி க்ளீன் பண்ணி எடுத்துடணும். இந்த கருப்பாகிறத சுரண்டி எடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க. தோலெலாம் சீவ வேணால் நீங்கள் நல்லா கழுவி போட்டால் போதும். இந்த தோலை வந்து இந்த மேலக்கிறத நீங்கள் இப்படி எடுக்கலாம், எல்லாம் நல்லா கழுவி போட்டாலே போதும். வாங்க பத்திக்காய் பொரியல் செய்யலாம். தேய்ச்சி கடுகு போட்டாச்சு. ஃபஸ்ட்டு மிளகா போட்டுக்காங்க, அப்படிதான் மணமாக நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறமா பூண்டு போட்டுக்காங்க. பூண்டு கொஞ்சம் நல்லா எண்ணெயில் இது பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறம் வெங்காயம் போட்டுக்காங்க. வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் வணங்கின பிறகு கருவேப்பிலை போடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே கருவேப்பிலை போட்டிங்கன்னா கருகிடும். இந்த அத்திக்காய் பொரியலுக்கு தேவையானது இதுதான். பாருங்க, ரோஸ் கலர் காயாக இருந்தால் இந்த மாதிரி உடச்சி போட்டுக்காங்க. இது வந்து எடுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது, நல்லது. இந்த பிளாக்காக இருக்கிறத மட்டும் நீங்கள் சொன்னீங்களா போதும். இந்த அளவுக்கு வதக்கினா போது நம்ம காயை போட்டுக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச அத்திக்காயை நம்ம போட்டுக்கணும். உப்பு தேவையானது நீங்கள் போட்டுக்கலாம். இந்த காய் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். காய் வந்து நாங்கள் வணங்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் விட்டோம். இப்போ நல்லா வணங்கிருச்சு. அதுக்கப்புறம் தக்காளி போட்டேன். இதுக்கு இப்போ ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. அது நல்லா வெந்துடும். அது வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டிங்களா போதும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் காய் வந்து வெந்துடும். நல்லா ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் குழம்பு சாப்பாடு சாப்பிடும்போது சைடிஷாக வச்சுக்கிட்டு அள்ளி சாப்பிட்லாம். இதை யார் வேணாலும் அள்ளி சாப்பிட்லாம். சுகரு, ப்ரெஷரு, பிபி, மயக்கம் வர்றவங்க இதை அடிக்கடி இந்த மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நாட்டுத்திக்காய் ரொம்ப நல்லது, ரொம்ப பெனிஃபிட்டானது. இது இப்போ கொதிக்குது. கொதிக்கிறதுக்கு வந்து மூடி வைக்கலாம். இது வந்து இதுவும் மண் சட்டி தான். இதை மூடி வைக்கிறோம். இதுவும் மண் தான். நீங்கள் மண் சட்டியில் யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் சேலத்தில் விற்கிது, வாங்கிக்கோங்க கடையில். இந்த மாதிரி 5 நிமிஷம் வச்சா போதும். பாருங்க, அந்த காய் நல்லா வெந்துருச்சு. 10 நிமிஷத்தில் குறைஞ்சது 10 நிமிஷத்தில் வெந்துடும், பார்த்தீங்களா. நல்லா வெந்துருச்சு. நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க. இங்கே பார்த்தீங்களா, நசி கட்டுறேன் பாருங்க. இங்கே பார்த்தீங்களா,
நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான் அத்திக்காய் பொரியல். நீங்கள் கூட்டாக செய்யணும்னா, எல்லோரும் சாப்பிட்ணுன்னா, இந்த பிபி ப்ரெஷர் சுகர் இருக்கிறீங்க இந்த மாதிரி சாப்பிட்லாம். அப்படியே நீங்கள் வந்து தேங்காய் கூட சேர்த்துக்கலாம், தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். உங்கள் இடித்து தளிச்சமா மசாலா பொடி சேர்த்திக்கலாம். கடையில் வைக்கிறது போடக்கூடாது. சோம்பு, கொத்தமல்லி, ஏற்கனவே நான் வீடியோ சொல்லியிருக்கிறேன், அந்த மாதிரி கொத்தமல்லி, சோம்பு, சீரகம், மிளகு அந்த மாதிரி இடித்து போட்டது நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை வந்து கூட்டு, அத்திக்காய் கூட்டு, அத்திக்காய் பொரியல், அத்திக்காய் குழம்பு எல்லாமே செஞ்சுக்கலாம். சாப்பிட்லாம் வாங்க. நன்றி, வணக்கம். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க.